ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனி டெய்லர்ஸ். ப்ரொக்கரி டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நெக் மார்க் பண்ணியிருக்க லைனில் வந்து ரோப் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் லூப் போட்டு இப்போ வந்து இதில் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம டபுள் கலர் போடுது அப்படிங்கிறனால இதில் வந்து ஒரு கலர், இதில் வந்து இன்னொரு கலர், அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். இப்போ நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் 3+3 4 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா கிராஸில் போடணும், அப்போ தான் நீட் அழகாக இருக்கும். ஒயிட் கலர் த்ரெட் தெரியாத அளவுக்கு போடணும். இதில் 1/2 இன்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டுக்கலாம். நம்ம இங்கேருந்து த்ரெட்டை கட் பண்ணாமலே எடுத்துக்கலாம். இப்போ க்ரீன் கலர் கொடுத்துட்டு கோல்டன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். 3+3 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதை முடிச்சுட்டு அப்புறம் இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டோம். த்ரெட் ஒர்க் போட்டுட்டு சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் எடுத்துட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கில் போட்டு போடுங்க. இப்போ நம்ம சுகர் பீட்ஸ் போட்டு கோல்டு கலர் செயின் ஸ்டோன் எடுத்துருக்கேன், நம்ம போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. செயின் ஸ்டோன் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம செயின் ஸ்டோன் போட்டிருக்கோம் இல்லையா, சுகர் பீட்ஸு செயின் ஸ்டோன் எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். நம்ம பீட்ஸ் சைடு ஸ்டிச்லாம் போட்டோம். போட்டுட்டு இதில் வந்து குந்தன் ஸ்டோன் ஒன்று போட்டுக்கலாம் க்ரீன் கலரில் நெக்கோட சென்டர் பகுதியில். இதில் நான் ஃபேப்ரிக் க்ளூ போட்டிருக்கேன், சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடியில் எடுத்தோம் இல்லையா, அது பக்கத்துலேயே திரும்ப வந்து நீடியில் ஒரு பக்கம் போட்டுக்கலாம். நம்ம லீஃப் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்டோன் வச்சு. இப்போ இதிலே நம்ம போட்டுக்கலாம். ஒன் சைடு வந்து நம்ம கொடி மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். அந்த ஃப்ளவர் போட்டுக்கலையா, இதில் பீட்ஸ் போட்டுக்கலாம், சுகர் பீட்ஸ்.
ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, ரொம்ப இழுத்தீங்கன்னா பீட்ஸ் வந்து நீட்டாக வராது, கரெக்டாக அந்த ஷேப் வராமல் இருக்கும். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் ட்ரை ஆகிட்டு, ட்ரை ஆனதுக்கு அப்புறமா த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். 3+3 6 டேன்ஸ் எடுத்துருக்கேன் க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில். பீட்ஸ் ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். த்ரெட் ஒர்க்குக்கு நீடில் நம்பர் 5. த்ரெட் போடுறப்போ அந்த மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க. இப்போ நம்ம த்ரெட் ஒர்க் போட்டுட்டு இதில் ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த லீஃப்பில் வந்து நம்ம த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். இதில் த்ரெட் வந்து 3+3 6 டேன்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஸில் போடுறோம். இப்போ இதில் த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டோம். போட்டுட்டு இதில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஹேண்டிங் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, கொடி போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கீழே விழாமல் ஸ்ட்ராங்காக நீட்டாக நிற்கும். ட்ரை ஆனதுக்கப்புறமா போட்டிங்கன்னா பீட்ஸ்லாம் கரெக்டான லெவலில் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டோனில் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டோனை சுற்றிலும்
sugar beads போட்டுட்டு அப்புறம் நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டோனில் மட்டும் நம்ம நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் போடுறோம். த்ரெட் வந்து இதிலேருந்து போட்டுட்டு இங்கே எடுக்கிறப்போ ரொம்ப டைட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க. இப்போ இதில் வந்து பீட்ஸ் வந்து வளைவாக போட்டுக்கலாம். மந்தையில் வளைவாக விட்டுருப்போம் இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒன் சைடில் வந்து டிசைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடில் போட்டுக்கலாம். இதிலிருந்து ஒரு 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து வளைவு போட்டுக்கலாம். இந்த வளைவுலாம் நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். கோல்டு கலர் செயின் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த வளைவுலாம் நம்ம லீஃப் மார்க் பண்ணியிருக்கோம். அதில் வந்து த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். 3+3 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து லைட் க்ரீன் போட்டிருக்கோம். இதில் டார்க் க்ரீன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம லைட் க்ரீன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டு நான் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோடனே ரொம்பவே நீட்டாக இருக்குது. த்ரெட் ஒர்க்லாம் போட்டு கண்டிப்பாக பீட்ஸ்க்கு வந்து சைடு ஸ்டிச் போடணும். நம்ம சைடு ஸ்டிச் எல்லாமே போட்டோம். ஆரி நீடில் பண்ண மாதிரியே ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.